புது தமிழில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, உரைநடையில் தீரன் சின்னமலை அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் சே ராசு அப்படின்றவர் தான் இந்த கட்டுரையினோட ஆசிரியர். சரிங்களா, தீரன் சின்னமலை அவருடைய சுதந்திர வேட்கை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய இளமை பருவம், அவர் சுதந்திரத்துக்காக எவ்வாறு பாடுபட்டார் அப்படின்றத பற்றி தான் இந்த கட்டுரையில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அவர் வந்து கொங்கு நாட்டு வேளாண் மரபில் தோன்றியவர், தீர்த்தகிரி அப்படின்ற பேரோட தோன்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இளமையிலேயே போர் பயிற்சியும் விடுதலை விருப்பமும் கொண்டவர். இளமையிலேயே அவர் வந்து போர் பயிற்சியும் விடுதலை விருப்பமும் கொண்டவர் அப்படின்னு சொல்லி, நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து அவங்கக்கிட்டேருந்து விடுதலை வாங்கணும் அப்படின்ற விருப்பம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மைசூர் வீரர்களை எதிர்த்து வரி பணத்தை பறித்து சின்னமலை என்ற பெயரை ஏற்றார். மைசூர் வீரர்களை வந்து எதிர்த்து வரி பணத்தை வந்து பறிச்சுக்கிட்டதுனால இவருக்கு சின்னமலை அப்படின்ற பெயர் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மைசூர் சுல்தான் திப்புவுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார். மைசூர் சுல்தான் வந்து திப்பு சுல்தான் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அவரோடு இணைஞ்சு ஆங்கிலேயரை வந்து எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. கொங்கு நாட்டு கலைஞர்களை ஒன்றுபடுத்தி வெள்ளையரை எதிர்கொண்டார். கொங்கு நாட்டோட கலைஞர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தி வெள்ளையர்களை வந்து எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் ஈரோடு கோவை மாவட்டங்கள் வந்து வெள்ளையருக்கு உட்படாத தீவு போல இருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோடு கோவையும் வெள்ளையருக்கு உட்படாத தீவுன்னாவது தனியாக இருக்கிறது தான் நம்ம தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அது வந்து வெள்ளையருக்கு உட்படாத தீவு போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா, தீரன் சின்னமலையின் வீரத்தால் கர்னல் மேக்ஸ்வெல் கொலையுண்டு, கர்னல் ஹரிஸ் படை தோல்வியை தழுவியது. தீரன் சின்னமலையோட வீரத்தால் வந்து கர்னல் மேக்ஸ்வெல் ஆங்கிலேய படை தளபதி அவன் வந்து கொல்லப்படுறான். அதன் பிறகு கர்னல் ஹரிஸ் படை வந்து தோல்வியை தழுவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதெல்லாம் தெளிவாக இந்த பாடத்து கட்டுரையில் பார்க்க போகிறோம். நேரில் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாத ஆங்கிலேயர் வந்து தந்திரத்தால் தீரன் சின்னமலையை வந்து சிறைப்பிடித்து தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நேராக மோதனாக்க அவர் வந்து வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தந்திரத்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சின்னமலையை இது சிறைப்பிடித்து தூக்கிலிடுறாங்க அப்படின்றது தான் இந்த கட்டுரையிலையும் நாம் பார்க்க போகிறோம். தனது சகோதரர்களுடன் தூக்கு மேடைக்கு சென்று தூக்கு கயிற்றை முத்தமிட்ட கொங்கு நாட்டு சிங்கம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய சகோதரர்களுடன் தூக்கு மேடைக்கு போனாலும் அந்த தூக்கு கயிறு வந்து முத்தமிடுறார். மற்றவங்க வந்து நம்மளை தூக்கிலிடுறது கூட ஒரு அவமரியாதையை நினச்சிட்டு தன்னைத்தானே தூக்கிலிட்டுக்குவார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் தான் கொங்கு நாட்டு சிங்கம் அப்படின்ற சிறப்பு பெயர். அவரை பற்றி இந்த கட்டுரையில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா, தீரன் சின்னமலை வந்து எவ்வாறு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, கொங்கு நாட்டில் பழைய கோட்டை பட்டக்காரர்கள் மரபில் வந்தவர் அப்படின்றவங்க, மரபில் வந்தவங்க ரத்தினம் பெரியாத்தா தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் இந்த தீர்த்தகிரி அப்படின்ற சின்னமலை. சரிங்களா, தீர்த்தகிரி தான் பின்னாடி பெரும் வீரராக சின்னமலை என்று பெயர் பெற்றார். அந்த தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் உடையவர் தான் பின்னாளில் வந்து சின்னமலை அப்படின்ற பெயரோடு விளங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவரது விடுதலை போராட்டம் பற்றி தான் நம்ம இந்த கட்டுரையில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா, அவருடைய இளமை காலம் எவ்வாறு இருந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இளமையிலேயே தீர்த்தகிரி வந்து வீர விளையாட்டுகளில் விருப்பம் உடையவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இளமையிலேயே தீர்த்தகிரி வந்து வீர விளையாட்டுகளில் வந்து பெருவிருப்பம் உடையவராக இருந்தாங்க. அது என்னென்னா, சிலம்பம், புலிப்பாய்ச்சல், உண்டிவில், குதிரை ஏற்றம், மற்போர், வாள்வீச்சு, தடிவீச்சு போன்றவற்றில் நல்ல பயிற்சி பெற்றார். இதில் எல்லாமே வந்து நல்ல பயிற்சி பெற்றார். புலிப்பாய்ச்சல், உண்டிவில், குதிரை ஏற்றம், மற்போர், வாள்வீச்சு இதில் நல்ல கை தேர்ந்தவராக விளங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இளமை முதற்கொண்டு அரண்மனை பணியாளர் மறைவில் அந்த அகம்படியார் குல கருப்ப சேர்வை, அவருக்கு தோழனாக இருந்தவங்க யாருன்னா அகம்படியாரை தான், அரண்மனையில் பணிபுரிவாங்க இல்லையா, அவங்க குலத்தில் வந்த அகம்படியார் குல கருப்ப சேர்வையும் நல்லமங்காப்பாளையம் வேலப்பன் என்ற இளைஞனும் பிரியாமல் உடனிருக்கும் தோழர்களாக பழகி வந்தனர். அதான் இது கருப்ப சேர்வை, அடுத்தது வேலப்பன், ரெண்டு பெருமே இணைப்பிரியா தோழர்களாக தீர்த்தகிரிக்கு இருந்து வந்திருக்காங்க. சரிங்களா, ஒரு முறை கொங்கு நாட்டு வரி பணம் என்ன பண்ணுதுன்னா,
மைசூர் செல்ல வந்து சங்ககிரி கோட்டைக்கு மைசூர் வீரர்களாக வந்து எடுத்து செல்லப்படுகிறது. சரிங்களா, இவங்களோட நாட்டு வரிப்பணம் வந்து மைசூர் சங்ககிரி கோட்டைக்கு மைசூர் வீரர்களால் எடுத்து செல்லப்பட்டது. அதை பார்த்து சின்னமலை என்ன பண்ணுறாரு, அதை தடுத்து பறித்து கொண்டார். அதை வந்து தடுத்து, நம்மளுடைய வரிப்பணம் தானே, அது ஏன் அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை தடுத்து பறிச்சுக்கிறாரு. சரிங்களா, அப்படி பறிச்சுக்கிட்டும்போது அவ கேட்குறாங்க, அப்போது நீ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் வந்து கேட்க, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் இருக்கிற ஒரு சின்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அன்றையிலிருந்து தான் அவருக்கு வந்து சின்ன மலை அப்படின்ற பெயர் வந்து வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் அவருக்கு சின்ன மலை அப்படின்ற பெயர் வழங்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்தது திப்புவின் நட்பு. இவருக்கு வந்து திப்புவோட நட்பு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆங்கிலேய கம்பெனியாரை விரட்ட வேண்டும் என்று திப்பு வந்து அரும்பாடுபட்டார். ஆங்கிலேய கம்பெனியாரை வந்து அவர் வந்து நம்ம நாட்டிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரும்பாடுபடுறார். சரிங்களா, திப்புவின் படையில் பல ஆயிரம் போர் வீரர்கள் சின்னமலையின் முயற்சியால் சேர்ந்து பணிபுரிந்தனர். திப்புவோட படையில் வந்து சின்னமலையோட முயற்சியால் போர் வீரர்கள் வந்து நிறைய பேர் வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. திப்புவின் அழைப்பின் பேரில் 1000 இளைஞர்களோடு சின்னமலை ஸ்ரீரங்கப்பட்டினம் சென்றார். திப்பு வந்து இது தீர்த்தகிரியை அழைக்கிறார் போருக்காக. அந்த அழைப்பின் பேரில் 1000 போர் வீரர்களோடு அவர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் செல்றார் தீர்த்தகிரி. சரிங்களா, கருப்ப சேர்வையும் வேலப்பனும் உடன் சென்றனர். அவங்களுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கருப்ப சேர்வை, அடுத்தது வேலப்பனும், அவங்க இது தீர்த்தகிரி சின்னமலை கூடவே போகிறாங்க. சரிங்களா, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மைசூர் தளபதிகளிடமும் பிரெஞ்சு வீரர்களிடமும் சின்னமலையும் கொங்கு நாட்டு வீரர்களும் பயிற்சி பெற்றனர். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் போயிட்டு இவங்க போர் செய்கிறதுக்காக மைசூர் தளபதிகள்கிட்டமையும் பிரெஞ்சு வீரர்கள்கிட்டையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்னமலையும் கொங்கு நாட்டு வீரர்களும் வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க. சரிங்களா, அடுத்தது 4 மைசூர் போரில் சித்தேஸ்வரம், மலவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய போர் முனைகளில் கொங்குப்படை சின்னமலை தலைமையில் வீரப்போர் புரிந்தது. 4 மைசூர் போரில் சித்தேஸ்வரம், மலவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய போர் முனைகளில் வந்து கொங்குப்படை வந்து சின்னமலையோட தலைமையில் வந்து போர் புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. 1799 போர்க்களத்திலேயே திப்பு மரணம் எய்தினார். திப்பு வந்து 4 மைசூர் போரில் வந்து போர்க்களத்திலேயே வந்து மரணம் எய்திடுறாரு. தாமும் வந்து திப்புவை போல வெள்ளையரை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு சின்னமலை. சரிங்களா, சின்னமலை முயற்சிக்கு வந்து கொங்கு நாட்டு பாளையக்கார சிலர் உதவி செய்தனர். சின்னமலை ஒருத்தர் மட்டும் முயற்சி பண்ணால் போதாது, அதுக்கு அந்த கொங்கு நாட்டு பாளையக்காரர்களும் அதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா, ஒத்த கருத்துடையவர்களை சின்னமலை ஒன்றுபடுத்தினார். ஒத்த கருத்து, இவருடைய ஒத்துப்போன கருத்து உடைய மக்களை வந்து இவர் வந்து போருக்காக ஒன்று திரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா, இதுதான் திப்புவோட நட்பில் நடந்த செய்திகள். சரிங்களா, அடுத்தது ஆங்கிலேய தளபதி எப்படி வந்து கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கோவை புரட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர் சின்னமலையை எதிர்க்க முற்பட்டனர். கோவை புரட்சிக்கு பின்னாடி ஆங்கிலேயர் வந்து சின்னமலையை வந்து எதிர்க்க முற்பட்டனர். 1801 சேலம் சங்ககிரி பகுதியிலிருந்து கர்னல் மேக்ஸ்வெல் என்பான் தலைமையில் பெரும்படை காவிரி கரையை கடந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சேலம் சங்ககிரி பகுதியிலிருந்து கர்னல் மேக்ஸ்வெல் என்பான் தலைமையில் வந்து பெரும்படை வந்து காவிரி கரையை கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற செய்தி வருது. செய்தி அறிந்த சின்னமலை எதிர்த்து போராடி ஆங்கிலேயரை வந்து வெற்றி கொள்கிறார். சரியா, இந்த செய்தி அறிந்த சின்னமலை வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வெற்றியும் பெறுறாரு. சென்னையிலிருந்து வந்த பெரும்படையுடன் சேலம் சங்ககிரி படை இணைந்து 1802 சின்னமலை மீது படையெடுத்தது. சென்னையிலிருந்து வந்திருக்கிற பெரும்படையோட சேலம் சங்ககிரி படையும் இணைஞ்சு வந்து 1802 சின்னமலை மீது படையெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அரச்சல்லூருக்கு தெற்கே கொள்ளரங்கம் பாளையம் அருகே இன்றும் இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் தம்பட்ட பாறையில் வந்து காவல் காத்த வீரர் மூலம் அந்த தம்பட்டம் பாறையில் வந்து காவல் காத்த வீரர் மூலம் இந்த செய்தியை வந்து சின்னமலை வந்து அறிஞ்சிடுறார். ஓடாநிலை அருகே அவன் பெரும் படையை வந்து விரட்டுறார். இந்த தகவல் வந்து அவருக்கு முன்னாடியே கிடைச்சிருது. அதனால் அவர் ஓடாநிலை அப்படின்ற இடத்துல இருந்து அந்த படையை வந்து விரட்டிடுறாரு. சரிங்களா, இப்போரில் ஆங்கில படை தலைவன் மேக்ஸ்வெல் கொல்லப்பட்டான். இந்த போரில் வந்து ஆங்கில படை தலைவன் மேக்ஸ்வெல் அப்படின்றவன் கொல்லப்படுறான். சரிங்களா,
அடுத்தது சின்னமலை வந்து எப்படி கோவை கூன் ஆனார். கோவை கூன்னா இது ஒரு அந்த கோவைக்கு தலைவன், கோன்னா அரசன், தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது எவ்வாறு ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னமலை ஓடாநிலை என்ற பகுதியில் பாதுகாப்பான கோட்டை ஒன்றை உருவாக்கி வெள்ளையரை எதிர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஓடாநிலை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பான கோட்டையை உருவாக்கி வெள்ளையரை வந்து எதிர்க்கும் முயற்சியில் வந்து ஈடுபடுறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. கொங்கு நாட்டு பாளையக்காரர்களும் சின்னமலையின் முயற்சிக்கு உதவி செய்தனர். முன்னையே பார்த்தோம், சின்னமலையோட முயற்சிக்கு கொங்கு நாட்டு பாளையக்காரர்களும் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. கோவை பகுதியை வெள்ளையர்கள் பயன்படுத்த சின்னமலை தடையாக விளங்கினார். கோவை பகுதி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பயன்படுத்த சின்னமலை வந்து ஒரு தடையாக இருந்தார். அந்த பகுதியை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்றதுல ஒரு முழு முயற்சியோட ஈடுபட்டு அதை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. வீரர்களுக்கு பயிற்சி தந்தார், ஆயுதங்கள் தயாரித்தார், பாளையக்காரர்கள் கூட்டத்தை கூட்டினார், இது வீரர்களை வந்து ஒன்று திரட்டினார், ஆயுதங்களை வந்து சேகரித்தார், அப்புறம் பாளையக்காரர்கள் வந்து கூட்டத்தை கூட்டி அக்கூட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்க்கும் முயற்சியில் சின்னமலையே தலைமையேற்க வேண்டும் முடிவு செய்ததால் அவர் கோவை கோன் ஆனார். இந்த வெள்ளையவர்களை எதிர்க்கும் முயற்சியில் வந்து அவர் வந்து தலைமையேற்று நடத்தியதுனால அவர் தலைமை அவர் தான் ஏற்கணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து கோவை கோன் ஆனார் அப்படின்னு சொல்லி கோவைக்கு தலைவர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா. அடுத்தது கோவை புரட்சி. கோவை புரட்சிக்கு பிறகு என்ன நடந்தது, கோவை புரட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டோம் பார்க்கலாம். கோவை புரட்சி ஏன் வெற்றி பெறாமல் போனது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. வெள்ளையருக்கு உட்படாத தீவு போல விளங்கியது ஈரோடு கோவை மாவட்டங்கள். வெள்ளையர்களுக்கு வந்து உட்படாத தீவு மாதிரி வந்து ஈரோடு கோவை மாவட்டங்கள் வந்து விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மடங்கு வரிப்பணத்தை வந்து சின்னமலை வந்து செலுத்தினாக்க அந்த பகுதியை வந்து அவரே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சின்னமலை வந்து அதை ஏற்றுக்கொள்றதில்ல, அந்த சமரசத்துக்கு இவர் வந்து ஒத்து போகிறது இல்லை. சரிங்களா. கோவை கோட்டையில் மக்சிஸ்டர் என்பவன் தலைவனாக இருந்தான். அந்த கோவை கோட்டைக்கு மக்சிஸ்டர் அப்படின்றவன் தலைமை தாங்கியிருந்தான். அதை மீட்க முற்பட்டார் சின்னமலை. இப்போ கோவைன்றது கோவை கோட்டையை வந்து மக்சிஸ்டர் அப்படின்றவன் தலைமையேற்று தலைவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த கோட்டையை வந்து சின்னமலை கைப்பற்ற நினைச்சார். சரிங்களா. அந்த கோவை புரட்சி வந்து வெற்றி பெற இயலாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதில் கைதான 42 வீரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டனர். நம்ம கோவை புரட்சியில் வெற்றி பெறாமல் போயிட்டு அதில் கைது செய்யப்பட்ட 42 வீரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு, சிலர் வந்து நாடு கடத்தப்பட்டனரும் பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சின்னமலை என்ன பண்ணுறாருன்னா ஓடாநிலை திரும்புகிறாரு. கோவை புரட்சி வந்து வெற்றியை கொடுக்கல, அதனால் அவர் வந்து ஓடாநிலை வந்து திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா. அடுத்தது சின்னமலை ஆங்கிலப்படையை விரட்டுதல். சின்னமலை வந்து எவ்வாறு ஆங்கிலப்படையை விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. காலாட்படைகளால் சின்னமலையை வெல்ல முடியாது என்று உணர்ந்த ஆங்கிலேயர்கள் வந்து 1804 வந்து பெரும் குதிரைப்படையை வந்து தயாரித்து கொண்டு சின்னமலை மீது படையெடுக்கிறாங்க. வெறும் காலாட்படை மக்கள் மக்கள் படையை வச்சுட்டு சின்னமலையை வந்து எதிர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து குதிரைப்படையை தயாரிச்சுட்டு அவங்க வந்து சின்னமலையை வந்து எதிர்க்க தயாராகிறாங்க. சரிங்களா. அரச்சலூரில் இன்று ஊர் நடுவே கீழ்பவானி வாய்க்காலின் மேற்கு பகுதியில் உள்ள நத்தமேடு என்னும் பகுதியில் ஆங்கில பெரும்படை கர்னல் ஹரிஸ் தலைமையில் வந்து கொண்டிருக்கையில் சின்னமலை தன்னந்தனியாக எதிர் சென்று நாட்டு வெடிகுண்டை ஆங்கில குதிரை மீது வீசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழ்பவானி வாய்க்காலில் மேற்கு பகுதியில் உள்ள நத்தமேடு என்னும் பகுதியில் ஆங்கில பெரும்படையை தான் குதிரைப்படை வந்துட்டுருக்கு அப்படின்ற செய்தியை அறிந்த சின்னமலை ஒருவராக இருந்து என்ன பண்ணுறாருனா நாட்டு வெடிகுண்டை வீசி அந்த குதிரைப்படையை வந்து விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா. ஆங்கிலப்படை வந்து மருண்டு கலைந்து பின்வாங்கியது. ஆங்கிலப்படை வந்து மருண்டு கலைந்து பின்வாங்கி ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. குதிரைகள் தலை தெறிக்க ஓடவே ஆங்கிலப்படை தோற்றுறது. குதிரைப்படையை வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு வந்தவங்க குதிரை நாட்டு வெடிகுண்டு சத்தம் கேட்டால் என்ன பண்ணோம், அது தலை தெறிக்க ஓடியது. அதனால் வந்து அந்த ஆங்கிலப்படை வந்து தோற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு பின் ஆங்கிலேயரின் பீரங்கி படை தன் கோட்டையை நோக்கி வருவதாக இருந்த சின்னமலை ஓடா நிலையை விட்டு வெளியேறி பழனி கருமலை பகுதியில் மறைந்து வாழ்ந்தார் அப்படின்றாங்க. சரிங்களா. சில நாட்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பீரங்கி படை ஆங்கிலேயர்கிட்ட வந்து நிறைய இது பீரங்கி படைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தன் கோட்டையை நோக்கி வருவதாக இருந்த சின்னமலை வந்து ஓடா நிலையை விட்டு வெளியேறி வந்து பழனி கருமலையில் வந்து தங்கிடுறாரு. சரிங்களா. மறைந்து வாழ்றாரு. அடுத்தது ஆங்கிலேயர் சின்னமலையை எவ்வாறு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா. கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையில் பெரும்படை சின்னமலையை எதிர்த்தது. கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையில் வந்து பெரும்படை வந்து
வந்து சின்னமலையை எதிர்த்தது. சின்னமலையை வந்து அப்படியே விரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போ இப்போரில் மேக்ஸ்வெல் வந்து கொல்லப்படுறான் நம்ம முன்னே பார்த்தது தான் சரிங்களா. காலாட்படைகளால் வந்து சின்னமலையை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு குதிரைப்படையை தயாரித்து கொண்டு வராங்க. அந்த குதிரைப்படையும் தனி ஒரு ஆளாக இருந்த சின்னமலை வந்து நாட்டு வெடிகுண்டு வீசி விரட்டிடுறாரு. அதன் பிறகு ஆங்கிலேயர் வந்து சின்னமலையை நோக்கி பீரங்கி படை வந்து கொண்டிருக்கும் செய்தியை வந்து சுபேதார் வேலப்பன் அப்படின்றவர் வந்து கடிதம் மூலமாக தெரிவிக்கிறாரு சரிங்களா. அது அந்த கடிதம் கண்டு சின்னமலை என்ன பண்ணுறாரு, ஓடா நிலையை விட்டு வெளியேறி பழனி கருமலை பகுதியில் வந்து மறைந்து வாழ்கிறார் சரிங்களா. அங்கு ஆங்கிலேய படை ஓடா நிலை கோட்டையை அழித்தது. ஆங்கிலேய படை ஓடா நிலையை விட்டு சின்னமலை போயிடுறாரு. அதனால் ஆங்கிலேய படை வந்து ஓடா நிலை கோட்டையை வந்து அழிச்சிருது சரிங்களா. வேலப்பனின் கடிதத்தை கண்டு அந்த வேலப்பனையும் கொண்டுடுறாங்க அவங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது அடுத்தது சின்னமலையோட மறைவு, அவர் எப்படி மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிறிய பொருளுக்கு ஆசைப்பட்ட சமையல்காரனால் கருமலையில் காட்டி கொடுக்கப்பட்டு சின்னமலை சகோதரர்கள் சங்ககிரி கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். சிறிய பொருளுக்கு ஆசைப்பட்ட ஒரு சமையல்காரனால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு அவங்க வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து சிறை வைக்கப்படுகின்றனர். யாருன்னா சின்னமலையும் அவங்க சகோதரர்கள் அடுத்தது அவருடைய நண்பர்களும் வந்து சிறை வைக்கப்படுறாங்க சரிங்களா. ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது. இப்போ ஊரடங்கு உத்தரவு போட்டாக்க என்ன நடக்கும்னா, அப்போ மக்கள்லாம் யாரும் வெளியே வரக்கூடிய இல்லைங்களா, மக்களை வீட்டை விட்டு வெளியே வரவிடவில்லை. சின்னமலை, பெரிய தம்பி, கிளேதார், கருப்பு சேர்வை ஆகியோர் வந்து தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டனர். இவங்க நாலு பேரும் தூக்கு மேடையில் வந்து நிறுத்தப்படுறாங்க. சின்னமலை சைகை காட்டவே தூக்கிலிடும் ஆட்கள் அப்பால் சென்றனர். சின்னமலை வந்து மற்றவங்க கையால் தூக்கில் தொங்குறதை கூட விரும்பாத அவர் வந்து சைகை காட்டுறாரு. அதனால் அந்த தூக்கில் இடுறதுக்காக வைக்கப்பட்டிருந்த ஆட்கள் வந்து விலகி சென்றுறாங்க சரிங்களா. நால்வரும் தாங்களாகவே கழுத்தில் தூக்கிலிட்டு கொண்டனர். நால்வரும் என்ன பண்ணுறாங்க, தாங்களாகவே தூக்கிலிட்டு அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சின்னமலை என்ற சுதந்திர சுடர் அணைந்தது. நம்ம சுதந்திரக்காக பாடுபட்ட சின்னமலை அப்படின்ற சுதந்திர சுடர் அணைந்தது. நாட்டு மக்கள் அனைவரும் வந்து அவருடைய மறைவுக்காக வருத்தம் அடைகிறாங்க சரிங்களா. இன்றும் சின்னமலை கும்மி என்ற நாட்டுப்புற பாடல் அவர் புகழை பறைசாட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்றைக்கும் வந்து சின்னமலை கும்மி அப்படின்ற நாட்டுப்புற பாடல் வந்து சின்னமலையோட புகழை வந்து இன்னும் பறைசாட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. முடிவர் இந்த கட்டுரையில் முடிவாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, கொங்கு நாட்டு சிங்கம் என்ற பாராட்டை பெற்ற தீரன் சின்னமலை இளமை முதலே வீரத்துடன் வளர்ந்தவர். கொங்கு நாட்டு சிங்கம் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்ற தீரன் சின்னமலை அப்படின்றவர் வந்து இளமை முதலே வீரத்துடன் வாழ்ந்தவர் வளர்ந்தவர் சரிங்களா. தன் நாட்டு மக்களை மற்றவர் ஆள்வதை விரும்பாமல் எழுச்சி கொண்டு எழுந்தவர். தன்னுடைய நாட்டு மக்களை வந்து பிறர் ஆள்வதை வந்து விரும்பாமல் வந்து எழுச்சி கொண்டு எழுந்தவர் தான் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தன் மக்களுக்காக தூக்கு மேடையிலும் துணிவுடன் செயல்பட்டவர். இப்போ யாராச்சும் எப்படி செய்வாங்களா, தன்னுடைய மக்களுக்காக தூக்கு மேடையிலும் என்னது துணிவுடன் செயல்பட்ட வீரர் அப்படின்ற பெயரை வந்து தீரன் சின்னமலை இன்றும் பதிய வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சரி. மாணவர்களை இன்று வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து தீரன் சின்னமலை அப்படின்ற தலைப்பு. நம்ம அடுத்த வகுப்பில் வந்து குதிரை எதிர்காலம் அப்படின்ற தலைப்பை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.